ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நீங்கள் இந்தியா விலாகோட கண்டினியூஷன் தான் வந்து பார்க்க போகிறீங்க. இந்தியா போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க, ஆனாலும் நான் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்து எடிட் பண்ணி போடுறேன் ஃபார் சம் ரீசன்ஸ். அதை நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. இது வந்து நான் என்னோடய தாலி சரடு செயின் வந்து மாற்றிட்டேன். நான் போட்டிருந்த செயினை மாற்றிட்டு நான் பிளெயினாக வந்து அப்படியே எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அத்தைக்கும் வந்து நாங்கள் டாலர் செயின் வந்து வாங்கியிருந்தோம். ரொம்ப நாள் வந்து ஹரி வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தாங்க. அது ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு போயிட்டே இருந்துச்சு. இந்த தடவை வந்து 60th கல்யாணத்துக்கு வந்து கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாலர் செயின் வந்து வாங்கினோம். இதை வந்து ஃபஸ்ட்டு ஹரி வந்து அவங்க அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தது. ரொம்ப வந்து எமோஷ்னலி வந்து ரொம்ப எமோஷ்னலான ஒரு மூமெண்ட் கூட சொல்லலாம் எங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமிலியோடு எங்கேயாச்சும் வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இருக்கிறது வந்து காஞ்சிபுரம் இல்லையா, சென்னை போகலாம், சென்னை மாலாச்சும் கூப்பிட்டு போவோம் பசங்களை அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிருந்தோம். என் நாத்தனார் பார்த்தீங்கன்னா வந்து கத்தார்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஒரு 15 days தான் வந்து இருந்தாங்க நாங்கள் இருந்த டைமில். அதனால் அவங்க இருக்கும்போது என் மாமியார் வீட்டில் தாங்க நான் இருந்தேன், அம்மா வீட்டுக்கு போகவே இல்லை. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் வந்து நான் அம்மா வீட்டுக்கு போனேன். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து அங்கேயே தான் வந்து பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படி தான் வந்து போச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நாங்கள் எனக்கு வந்து 2 நாத்தனார் நாங்கள் 3 பேரும் வந்து ஒன்றா இருந்ததே கிடையாது. இந்த 15 days தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 3 பேருமே வந்து ஒன்றா இருந்தோம். மோஸ்ட் பியூட்டிஃபுல் மெமரிஸ் வந்து அந்த ஒரு 15 days இருந்துச்சு. ஏன்னா 3 ஃபேமிலி ஒன்றா இருந்தது, அதான் வந்து ஃபஸ்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா மால்லாம் போயிட்டு பசங்களை வந்து இந்த கேம்லாம் ப்ளே பண்ண வச்சுட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் பீச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். என்னதான் இருந்தாலும் எங்கே போனாலும் வந்து பீச் போனால் தான் வந்து அது ஃபுல்ஃபில் ஆகும். ஒரு பீச்சு, ஒரு லஞ்சு, அப்புறம் வந்து மாலுக்கு போனது. அப்போ தான் வந்து எங்களோட குட்டி ட்ரிப்பு. பசங்க தான் வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா வந்து நிறைய பசங்களாக இருக்கிறதுனால வந்து அந்த ஃபீலிங்ஸே வந்து சொல்ல முடியாது. எல்லாம் அப்படியே வந்து கச்ச கச்ச கச்சன்னு வீட்டில் வந்து பசங்க வந்து விளையாடிட்டு அப்படி ஜாலியாக இருந்துச்சு. இது வந்து நாங்கள் இதுவெலாம் முடிச்சுட்டு மீன்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறமா தான் நாங்கள் வந்து வீட்டுக்கே கிளம்புனோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு நல்ல பிளேஸ். இது வந்து ரோஸ் மில்க் வாங்குறதுக்காக இது வந்து பல வருஷமாக இருக்குது. நான் குழந்தையாக இருக்கும்போதுலேருந்து இங்கே வந்து இங்கே ரோஸ் மில்க் வந்து வைப்பாங்க. ரொம்ப ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம் இந்த கடை. எனக்கு வந்து ரோஸ் மில்க் ரொம்ப பிடிக்கும். டெய்லி வந்து அதுவும் அந்த சம்மருக்கு நாங்கள் போனோம். மே மந்த் நாங்கள் வந்து இந்தியா போயிருந்தோம். வெயிலுக்கு வந்து அப்படியே ஜில்லுன்னு சூப்பராக இருக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நல்ல மெமரின்னு பார்த்திங்கன்னா ஹரியோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணோம். ஹரி பார்த்திங்கன்னா வந்து இதுதான் வந்து மேரேஜ்க்கு அப்புறம் வந்து அவங்க அம்மா அப்பா கூட வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாரு. ஏன்னா வந்து நாங்கள் மேரேஜ் ஆகிட்டு 1 இயர்லி வந்து US வந்துட்டோம். அதுக்கப்புறம் இருக்கிற பர்த்டே ஃபுல்லாக வந்து என் கூடயே தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இந்த தடவை தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா அப்பா கூட வந்து அவர் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த டைம் தான். இருங்க, கேக் வெட்டினா அதுக்கப்புறம் பண்ணுங்க. பாவம் அதுவும் தூங்கிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் எல்லா ஃபங்க்ஷனையும் முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு வந்து வந்துட்டேன். இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே என் மாமா பசங்க, அப்புறம் அக்கா பசங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. அம்மா வீட்டு சைட்லேயும் பார்த்திங்கன்னா எனக்கு ரிலேட்டிவ்ஸ் அதிகம். அதே மாதிரி ஹஸ்பண்ட் வீட்டு சைட்லேயும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் அதிகம். இது வந்து நான் வரேன் அப்படின்றதுனால என் கசின்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஜாலியாக வந்து அவங்க கூடலாம் வந்து ப்ளே பண்ணியிருந்தோம். இது எங்கள் அம்மா வீடு. எப்போவுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் இருந்தோம்னா எல்லாம் வந்து ஒரு பெட்லேயே உட்காந்துட்டு ஜாலியாக பேசிட்டு அப்படியே அரட்டடிச்சிட்டு அப்படி தான் இருக்கும். ரொம்ப ஜாலியாக இருக்கும். எல்லாருமே வந்து இப்போ எல்லாம் வளர்ந்துட்டாங்களா, அப்போலாம் வந்து எல்லாம் குட்டி குட்டி பசங்க. அப்படியே வந்து எங்கள் வீட்டில் வந்து எல்லா கடையே குட்டி குட்டி பசங்களாக இருப்பாங்க. அப்படியே ஓடிக்கிட்டு விளையாடிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. இப்போ எல்லாருமே வந்து வளர்ந்துட்டாங்க, எல்லாருமே வந்து ஓரளவுக்கு மெச்சூர்ட் ஆகிட்டோம். பட் அப்போல்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கோங்க, இதை விட ஜாலியாக இருக்கும். அப்போலாம் தியாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹேர் கட் பண்ணிட்டேன். அந்த சம்மரில் வந்து அவளால் முடியல, வெயில் தாங்க முடியல குழந்தைக்கு, அதனால் ஹேர் கட் பண்ணிட்டேன். இங்கே வந்து எங்கள் அம்மா வந்து சமைச்சிட்டு இருந்தாங்க எல்லாருக்குமே சேர்த்து. எங்கள் அம்மாக்கே நான் தாங்க பிரியாணி சொல்லி கொடுத்தேன். இப்போ எங்கள் அம்மா வந்து என்னோட சூப்பராக பிரியாணி பண்ணுறாங்க.
எங்க அம்மாக்கு கிரேவி எல்லாம் பண்ண தெரியும், ஆனா பிரியாணி பண்ணவே தெரியாது. பட் இப்போ வந்து எங்க அம்மா என்னோட சூப்பரா பிரியாணி பண்றாங்க, எல்லா பிரியாணியும் பண்றாங்க, என்னாலே நம்ப முடியல. எங்க அம்மா பிரியாணி தான் வந்து பிடிக்குமா வேற எல்லாருக்கும். எங்க அம்மா வந்து நான் வச்சு ஓட்டிட்டு இருந்தேன், நான் தானே உனக்கு பிரியாணி சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வந்து எங்க அம்மா சிக்கன் எல்லாம் வந்து ஃப்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்தனாலே எங்கள் அப்பா வந்து பலாப்பழம் வாங்கிட்டு வந்துருவாரு, ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பலாப்பழம். அதுவும் பார்த்தீங்கன்னா அங்கே யூஎஸில் ரொம்ப மிஸ் பண்ணேங்க நான், பலாப்பழம் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சாவே நம்ம ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்கோம் இல்லையா, அதனால் அடிக்கடி வாங்கி நம்மளால் சாப்பிட முடியாது. இங்கே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எத்தனை நாள் இருந்தனோ எனக்கு தெரிஞ்சு, நான் எங்கள் வீட்டில் வந்து ஒரு 30 days இருந்திருப்பேன், அதுலேயே வந்து ஒரு 5 to 6 times எங்கள் அப்பா வந்து பலாப்பழம் வாங்கிட்டு வந்துருவார், பெரிய பழமாக பார்த்து வாங்கிட்டு வந்துட்டு கட் பண்ணிட்டு இருப்பாரு, ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. தியாவும் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா இங்க வந்துட்டு. டெய்லி பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட பசங்க எல்லாம் வந்து எல்லாருக்குமே மேரேஜ் ஆயிடுச்சா, அதனால வந்து எல்லாரும் வந்து லீவுக்கு வந்திருந்தாங்க சம்மருக்கு, எல்லாம் பசங்களா கூட்டிட்டு லீவுக்கு வரவே எல்லாரு கூடயும் போய் டான்ஸ் ஆடுறது ஜாலியா இருந்துச்சு அவளுக்கு. இங்க தினமும் நைட்டு பார்த்தீங்கன்னா வந்து டான்ஸ் தான், டெய்லி டான்ஸ் ஆடிட்டே இருப்பாங்க. என் ஃப்ரெண்டோட பையன் ஒருத்தர் இருக்கான், அவனும் வந்து செம்மையாக டான்ஸ் ஆடிட்டு இருப்பான், அந்த வீடியோ வந்து பாருங்க, நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ரோட்ல நின்று டெய்லி டான்ஸ் தான். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இப்படி போனீங்கன்னா நான் எப்படி ஃபோக்கஸ் பண்ணது வீடியோ கேமராமேன் பின்னாடியே வர முடியும். சூப்பர் சூப்பர். நிக்க வைங்க இது பாத்தீங்கன்னா வந்து எங்க ஆயா வீட்டுக்கு வந்து நாங்க போயிருந்தோம். எங்க அம்மா வீட்டு சைட்ல பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு அக்கா, ஒரு அண்ணன், ஒரு தம்பி. இதே மாதிரி எங்க அப்பா வீட்டு சைட்லயும் நிறைய ரிலேட்டிவ்ஸ், அம்மா வீட்டு சைட்லயும் நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. வந்து நாங்க திருவிழாக்காக வந்து போயிருந்தோம், தேர் திருவிழா வந்து நடந்துட்டு இருந்தது, அதுக்காக வந்து போயிருந்தோம். எங்க அக்காங்க எல்லாருமே வந்திருந்தாங்க, எல்லாமே வந்து எல்லாருக்குமே வந்து நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் குழந்தை பிறந்திருக்கு, அதனால எல்லாரும் வந்து புதுசா இருந்துச்சுங்க. ஏன்னா நாங்க இருக்கிறது வேற, இப்ப எங்க பசங்க இருக்கிறாங்கன்றது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எல்லாரையும் ஒன்னா நிக்க வச்சு ஒரு போட்டோ எடுக்கணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி ஒரு போட்டோ எடுத்தோம்.